வணக்கம்ண்ணா. வணக்கம் சார். உங்களை பற்றி அறிமுகப்படுத்திக்கோங்கண்ணா. என் பேர் சிவகுமார். சரிங்கண்ணா. நான் வந்து வேடங்குப்பம் கிராமத்தில் இருக்கேன். வணக்கம்படி ஊராட்சி செங்கம் தாலுகா திருவண்ணாமலை மாவட்டம். சரிங்கண்ணா. இப்போ இதில் வந்து நீங்கள் பீக்கிங்காய் வந்து பயிர் வச்சுருக்கீங்க. பீக்கிங்காய் பயிர் வச்சுருக்குது. எவ்வளோ இடத்துல நீங்கள் பயிர் வச்சுருக்கீங்க? இப்போ நான் போட்டிருக்கிறது வந்து 30 செண்டில் போட்டிருக்கேன் சார். 30 செண்டில் போட்டிருக்கீங்க பயிர். 30 செண்டில் பயிர் போட்டிருக்கீங்க. இந்த 30 செண்டில் வந்து நீங்கள் ஆரம்பத்தில் வந்து எவ்வளோ பார் ஓட்டினீங்க இது நடுறதுக்கு? அதாவது 2.5 அடிக்கு ஒரு பார் ஓட்டணும் சார். 2.5 அடிக்கு ஒரு பார் ஓட்டணும். ஒரு பார் ஓட்டிட்டு இதுக்கு வந்து விதை வந்து 2 பாக்ஸ் விதை வாங்கணும். ஒரு பாக்ஸில் 330 விதைகள் இருக்கும். ஒரு பாக்ஸில் 330 விதைகள் இருக்கும். 650 ரூபா ஒரு பாக்ஸ். 650 ரூபா. அது எங்கே கிடைக்கணும்? அது மருந்து கடைகளில் அக்ரோ சர்வீஸ் கிடைக்கல. சரிங்கண்ணா. இதுக்கு 2 டப்பா வாங்கினேன். இப்போ 30 செண்டுக்கு வந்து நீங்கள் 2 டப்பா. 2 டப்பா. 1.5 அடிக்கு ஒரு விதை நடணும். 1.5 அடிக்கு ஒரு விதை நட்டுட்டு பார் வந்து கால் எடுத்து கட்டணும். 2.5 அடிக்கு ஒரு இது. 2.5 அடிக்கு பார் எடுத்து 1.5 அடிக்கு ஒரு விதை நடணும். விதை நட்டு ஒரு 15 நாள் கழித்து செடி வந்து நல்லா ஒரு 1.5 அடி அளவுக்கு வளர்ந்துடும். 1.5 அடி அளவுக்கு வந்து வளரும். வளர்ந்த உடனே சரிங்க. அட்மீர்னு ஸ்ட்ரென்த்து மருந்து முதல்ல அடிக்கிறோம் அதுக்கு. அட்மீர் ஸ்ட்ரென்த்து மருந்து. அதாவது செடியோட ஊட்டச்சத்துக்கு அடிக்கிறோம். சரிங்கண்ணா. அந்த 15 நாளில் களை இருந்தால் களை எடுத்துட்டு ஃபஸ்ட்டு லேசாக இதுக்கு வந்து ஒரு 30 கிலோ உரம். 30 கிலோ டிஏபி. 20x13 உரம் வரும். ஓகே. இந்த உரம்லாம் கலந்து கொஞ்சம் செடியாண்ட தூரத்தில் போட்டு களை விட்டு பக்கத்தில் போடாமல் செடிக்கு கொஞ்சம் தூரமாக கால் எடுத்து கட்டணும். ஏன் நம்ம செடிக்கு தூரமாக போடணும்? ஏன் பக்கத்தில் போட்டால் என்ன? பக்கத்தில் போட்டால் வேறு இதில் போட்டுச்சுன்னா செடி செத்துடும். செடி சாகாமல் இருக்க கொஞ்சம் தூரத்திலே போடணும். அதோட பவர் வந்து அந்த செடியோட கெமிக்கலுடைய எஃபெக்ட் தாக்கிடும். சரிங்கண்ணா. அடுத்தது கால் எடுத்து கட்டி தண்ணி கட்டணும். தண்ணி வந்து ஈரம் வந்து ஒரு 4 நாளைக்கு 1 முறை 5 நாளைக்கு 1 முறை கட்டிக்கிட்டே இருக்கும். நீர் பாய்ச்சறது வந்து 4 நாளைக்கு 1 தடவை அது பாய்ச்சினா அது பாய்ச்சிக்கிட்டே இருக்கணும். ஸோ தண்ணி இல்லாதவங்க வந்து அந்த சொட்டு நீர் பாசனத்தில் அந்த மாதிரி பண்ணலாம். பண்ணலாம். அது இன்னும் நல்லதுங்க. அது இன்னும் நல்லது. அந்த மாதிரி பண்ணால் செடி நல்லா வரும். நல்லா வரும். சரிங்க. இப்போ இதுக்கு வந்து களை வெட்டணும், அந்த மாதிரி களை எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா செடி வந்து எத்தனை நாள் வளர்ந்ததுக்கப்புறம் களை நீங்கள் 15 நாள் கழித்து வெட்டுறதுக்கு வந்துடும். 15 வாரம். சரிங்க. வாரத்தில் வந்துடும். பந்தல் போடுறது வந்து எத்தனை நாளில் போடுவீங்க? பந்தல் வந்து இந்த கம்பெலாம் எடுத்துன்னு வந்து சேகரிக்கிறது 1 நாள் ஆகும். அப்புறம் இந்த கால் எடுத்து கட்ட பிறகு தண்ணியை கட்டிட்டு ஈரப்பதம் இருக்கும்போதே தண்ணி ஒரு நாள் விட்டு ஈரம் ரொம்ப குழப்பம் இல்லாமல் கொஞ்சம் பதமாக இருக்கும்போது கொம்பு நடுறது 1 நாள் ஆகிடும். கம்பி கட்டுறது 1 நாள். சரிங்க. அதன் பிறகு ஒரு 20-25 நாள் கொடி நல்லா வந்துடும். அதில் இந்த மீசன்னுவோம். இதை வந்து மீசன்னுவோம். இந்த இது வந்து மீசனை வரும்போதே குறுக்கட்டையின் கட்டி சணல் மூலயமா அப்படி மேலே ஏற்றிடணும். மேலே அதுவே வந்து முறுக்கிட்டு மேலே ஏற்றிடணும். சரிங்கண்ணா. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதோட பராமரிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த காய் விடுற வரைக்கும் அது இந்த பூ எடுக்கும் இல்லையா? ஆமாங்க. இந்த பூ எடுக்கிறதுக்குள்ளே ஏதாச்சும் நோய் தாக்குதல் வருதா? ஆ, வருதுங்க ஐயா. என்ன இந்த மலை பூச்சி வருது. ஆ, ஓகே. பச்சைப்புழு வருது. சரிங்க. இதெல்லாம் வந்துடுது. ஒரு 15 நாள் கழிச்சு அந்த மருந்து அடித்த அடுத்த உடனே வந்துடுது. தண்ணி வந்து அதே அளவுக்கு அதிகமாக கட்டினாலும் செடி மஞ்சளாக போயிடும். பூச்சி தாக்குதல் அதிகமாகிடும். சரிங்க. தண்ணியாக வந்து 4-5 நாள்னா அந்த டைமிங்கில் கட்டணும். ஒன்னடியாக கட்டினாலும் நீங்கள் சொல்கிற பூச்சித்தன்மை அதிகமாகிடும். இப்போ நம்ம அந்த பூச்சி தாக்குதல் வராமல் இருக்க நீங்கள் எந்த மாதிரியான மருந்து நீங்கள் வாங்கி எடுப்பீங்க? நாங்கள் இந்த இலையை பறிச்சிக்கிட்டு போயிட்டு இதுல காமிப்போம். மருந்து கடையில காமிச்ச உடனே சரிங்க. அவங்க ஜம்ப்டுன்னு ஒரு மருந்து கொடுக்குறாங்க. ஜம்ப்டு லோக்கர். ஓகே. அந்த மருந்துலாம் அவங்க சொல்ற அளவு அந்த 30 ml 25 ml இப்போ ஒரு டேங்குக்கு. இப்போ லோக்கர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா நீங்க ஒரு டேங்கு எத்தனை ml வந்து நீங்க கலந்து 30 ml கலக்கணும். 30 ml 30 ml கலந்து எத்தனை டேங்க் அடிக்கணும்? இதுக்கு வந்து 4 டேங்க் அடிக்கணும். 4 டேங்க். 30 செண்டுக்கு 4 டேங்க் அடிச்சாலே போதும். போதும். சரிங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூ விடுது இல்லையா? ஆமாங்க. அந்த பூ விட்டதுக்கப்புறம் அந்த பூவில் வந்து நோய் தாக்குதல் இருக்குமா? ஆ, இருக்குங்க. அது இருக்குது. அது எந்த மாதிரியான நோய்? பூ உதிர்ந்து வந்து உதிர்ந்துடும். ம், சரிங்க. சில டைமில் பூவை போயிட்டு பறிச்சு பார்த்தோன்னா புழுக்கள் சின்னதாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது M45 ஒரு
M45 ஒரு பவுடர் மருந்து இருக்குது. பவுடர் மருந்து இந்த மஞ்சள் கலராக இருக்கிறதுக்கும் அந்த புழு வந்து இதுவாகிறதுக்கும் அது இந்த லோக்கர் எல்லாம் கலந்து 4 டைம் போட்டுக்கோங்க. ஒரு டேங்க் எத்தனை எம்எல் கலப்பீங்க? அது வந்து 25 கிராம் கலக்கணும். அந்த 25 கிராம் 25 கிராம் ஒரு டேங்கை கலந்து அடிப்பீங்க. ஸோ அது கலந்து அடித்ததுக்கப்புறம் கண்ட்ரோல் ஆகிடுது ஃபுல்லாக கண்ட்ரோல். ஆனால் புழுக்களை வந்து சாகுதுன்ற பேர் தான் ஒரு 10 நாள் 15 நாள் திரும்பவும் மருந்து அடிக்க வேண்டியது வரும். திரும்பவும் உற்பத்தி ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை மருந்து அடிக்கணும். ஏன்னா செடி வந்து அடம்பாக இருக்கும்போது ஒரு இடம் படும், ஒரு இடம் மருந்து படாது. அந்த படாது இருக்கிற இடத்துலேருந்து திரும்பவும் உற்பத்தி ஆகி அது வந்து பயிரை தாக்க தான் செய்யும். பயிரை தாக்கும். ஆமாம். இப்போ பிஞ்சு அதை விடும்போது அந்த டைமில் வந்து உங்களுக்கு நோய் தாக்குதல் இருக்கா? ஆமாம், புழுக்கள் பச்சை புழு தாக்குது. சிகப்பு கலரு செங்கொலைவின்றோம். அந்த செங்கொலைவி கலர்ல ஈ அளவுக்கு வந்து தாக்குது. நான் அது வந்து 2 வருஷமா என்னால் கட்டுப்படுத்த முடியல. எந்த மருந்து அடிச்சும் கேட்கல. சரிங்க. இந்த பாக்ஸ் மாதிரி பூ கலர்ல மஞ்சள் கலர் மேலே இருக்கும். இது உள்ள வந்து அந்த விஷத்தன்மையுடைய பிஸ்கட் இருக்குது. இதில் வழியாக உள்ள வந்து அந்த பூச்சி உள்ள போயிடுச்சுன்னா அந்த உஷா இதுவாகிறது, அந்த பூச்சி செத்துடுது. திறக்கல. இது இந்த வருஷம்தான் வந்து நான் இது இதுதான் அந்த பிஸ்கட்டுங்களா? ஆமாம். இந்த பிஸ்கட்டு நீங்கள் வந்து எங்கேருந்து இதை நீங்கள் வாங்கினீங்க? இது ஆக்ரோ சர்வீஸில் கீரைக்காய் சம்மந்தப்பட்ட ஆளுங்கிட்ட வாங்கினேன். அவங்கக்கிட்ட வாங்க. இதை வாங்கி கட்டுனதுலேருந்து இந்த மாதிரி பூச்சிங்க தான் வந்து பூச்சிங்க தான் வந்து இந்த பயிரை அதிகப்படியாக நாஷ்டி பண்ணுறது. எந்த மருந்துக்கும் கண்ட்ரோல் ஆகாது. கண்ட்ரோல் ஆகாது. இப்போ இதை நீங்கள் வச்சதுக்கப்புறம் தான் நான் இந்த ஒரு முறை தான் மகசூலே பார்க்குறேன். 2 வருடமாக மகசூலே வந்து எனக்கு நஷ்டம். நஷ்டத்தை தான் கொடுத்துருக்குது. நஷ்டத்தை கொடுத்தது இப்போதான். இப்போதான் வந்து அதாவது இதை வச்சதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சம் ஓரளவு லாபம் பார்த்துருக்கேன். சரிங்க ஐயா. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னொரு இது என்னன்னா, இதோ இருக்குங்க இல்லையா இந்த புழு? ஆ, சொல்லுங்க. இப்போ இந்த புழு வந்து தாக்குது. இப்போ இந்த புழு வந்து ஏற்கனவே நீங்கள் வந்து இல்லை, இப்போ தான் இதை முதன் முறையாக பார்க்குறேன். இதை நான் ஒரு வீடியோ இது எடுத்துகிட்டு போயிட்டு மருந்து கடையில் காமிச்சு அதுக்கு இதை வந்து நீங்கள் காமிக்கணும். இந்த பிஞ்சிலே வந்து தாக்கியிருக்குல்ல? ஆமாம். இந்த பிஞ்சிலே தாக்கும்போது இதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் ஆக்ரோ சர்வீஸில் காமிச்சிங்கன்னா அதுக்கு உண்டான மருந்து கொடுப்பாங்க. வாங்கி அடித்தோம்னா கண்ட்ரோலுக்கு. இப்போ இந்த கொலவி தாக்குனதுன்னு சொல்கிறீங்க இல்லையா, அந்த தாக்குனது அந்த காய் எப்படி இருக்கும்? அது என்ன ஆகும் இந்த கொலவி வந்து தாக்குறதுனால? இந்த மாதிரி ஆகிடுங்க ஐயா. இந்த மாதிரி தான் ஆகும். ஸோ நமக்கு வந்து நீட்டு வராது. ஆ, நீட்டு வராது. காய் சொத்தப்பட்டுரும். சொத்தப்படும். அது அங்கேயே காமிச்சேன். அது வரைக்கும் அந்த காய். இப்போ எத்தனை நாளைக்கு இந்த காய் வந்து பிஞ்சு விட்டதுலேருந்து எத்தனை நாள் கழித்து நீங்கள் இதை பறிப்பீங்க? பிஞ்சு காய் பார்த்த உடனே தெரியும். பிஞ்சு விட்டு ஒரு 4-5 நாள்லேயே வந்து பெருத்துரும். இப்போ இந்த பிஞ்சு இருக்குன்னா இது ஒரு இன்னும் 3 நாள் இல்லை 4 நாளில் இந்த அளவுக்கு வந்துடும். இந்த அளவுக்கு வந்துடும். 3-4 டேஸில் இந்த அளவுக்கு வந்துடும். சரிங்க. இதுக்கு மேலேயும் வந்து அறுக்காமல் இருந்தோம்னா முத்திடும். நாளைக்கு 4 அன்னைக்கெல்லாம் வந்து முத்திடும். இன்றைக்கி அறுத்தாகணும் இது. இப்போ 30 சென்டில் வந்து ஒரு டைம் நீங்கள் பறிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எத்தனை கிலோ கிடைக்கும்? எனக்கு வந்து 50 கிலோவிலிருந்து 70 கிலோ வரைக்கும். 50 கிலோவிலிருந்து 70 கிலோ வரைக்கும் வரும். 30 சென்ட் பீக்கங்கா நட்டு நீங்கள் அறுவடை பண்ணதுன்னா எத்தனை டைம் நீங்கள் பறிக்கலாம் இதை? மோஸ்ட்லி ஒரு 30-40 முறை பறிக்கலாம். பராமரிப்பை பொறுத்து நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து 2 வாரத்துக்கு 1 முறையோ இல்லை 3 வாரத்துக்கு 1 முறையோ உரம்ன்றது கம்பல்சரி போட்டாகணும். அந்த மாதிரி போட்டிங்கன்னா அறுவடை வந்து தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த உரம்ன்றது அதுக்கு உண்டான சத்து போடலைன்னா இது அறுவடை வந்து கம்மியாயிட்டு காய் வருது. எத்தனை மாதம் வரைக்கும் இது நீங்கள் பறிப்பீங்க? இது ஒரு 45 நாள்லேருந்து 60 நாள் வரைக்கும் பறிக்கலாம். காய் பறிக்க ஆரம்பித்ததுலேருந்து 45 நாள் வரைக்கும். 1.5 மாதம் வரைக்கும் நம்ம இன்னும் களை வந்து அப்பப்போ வெட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த உரம் மாறி மாறி உரம் வந்து செயல்படும் போது காயும் நல்லா வரும். நம்மளுக்கு இது பராமரிப்பு எந்த அளவு பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அந்த 45 நாள்ன்றது 60 நாள் கூட கொண்டு போகலாம். ஒரு 15 நாள் நமக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். கொண்டு போகலாம். சரிங்கண்ணா. இப்போ இதில் வந்து ஊடு பயிரை வந்து நம்ம எதனா வைக்க முடியுமா? உள்ள வந்து ஊடு பயிருன்றது சாத்தியம் கிடையாது. ஏன்னா இது வந்து களை வெட்டுறோம் இது பண்ணுறோம் போது பக்கத்தில் அதுவும் இருந்ததுன்னா நம்ம வேலைப்பாடு வந்து டைமிங் அதிகமாக இழுக்கும். செலவினங்கள் நாட்கள் வந்து அதிகமாக இருக்கும். நம்ம டைமுக்கு வந்து உரம் வச்சு தண்ணி கட்டுறதோ இது பண்ணுறதோ பண்ண முடியாது. சரிங்கண்ணா. இந்த மாதிரி சேஃப்டிக்காக எங்களுக்கு வந்து நோய் தாக்குதல் ஃபஸ்ட்டு இந்த உரம் பார்டர் மாதிரி இந்த கொத்தரங்காய் போட்டிருக்கேன். நோய் தாக்குதல் ஃபஸ்ட்டு இதில் ஆரம்பிக்கும் போதே
நாங்கள் இந்த இலையெல்லாம் பூவோ பூச்சியோ என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி மருந்து அடிக்கலாம். ஸோ ஊர் வயிறு பார்த்தீங்கன்னா இது அவுட்டரில் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஸோ அவுட்டரில் வந்து இந்த கொத்தரங்காய் கொத்தரங்காய் போட்டுக்கலாம். இது கூட எனக்கு வந்து ஒரு 10 கிலோலேருந்து 5 கிலோ வரைக்கும் வருது சுற்றி போட்டுக்கிறதுனால. 10 கிலோ இதையும் பறித்து எடுத்துகிட்டு போயிட்டு மண்டி. இது உங்களுக்கு லாபமாக இருக்குது. ஆமாம், இதில் வந்து நோய் தாக்குதல்ன்றதை வந்து அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு நம்ம பார்த்து உடனடியாக வெளியிலேருந்து வரும்போது இதை தாக்கிட்டு தான் இதுக்குள்ளே வரும். இது ஒரு வேலி மாதிரினே சொல்லலாம், ஒரு வேலி. இதுக்கு ஒரு பாதுகாப்பு பாதுகாப்பு. சரிங்கண்ணா, உங்கள் பொண்ணான நேரத்தை எங்களுக்காக செலவழிச்சதை ரொம்ப நன்றிண்ணா. வணக்கம், நன்றிங்க.